வணக்கம் இது லண்டன் பிபிசியின் உலக செய்தி அறை சர்வதேச செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவுக்கு சென்றடையும் வல்லமை கொண்ட ஏவுகணையை பரிசோதித்தது வடகொரியா சீனா தலையிடும்படி அதிபர் டிரம்ப் கோரிக்கை மனித மூளையின் முப்பரிமாண தோற்றத்தை காட்டும் ஸ்கேன் தொழில்நுட்பம் மருத்துவ உலகின் பிரமிக்கத்தக்க புரட்சி என விஞ்ஞானிகள் வியப்பு மாமிசத்துக்காக வளர்க்கப்பட்ட பசுக்களை விடுவித்தார் மாமிச மறுப்பாளரான விவசாயி பிரிட்டன் மாட்டு பண்ணையாளரின் மனமாற்றத்துக்கு காரணம் என்ன வடகொரியா கண்டப்பிட்டு கண்டம் தாண்டும் ஏவுகணை ஒன்றை பரிசோதித்ததை அடுத்து பரந்தப்பட்ட அளவில் கண்டனங்கள் எழுந்துள்ளன வடகொரியாவை கட்டுப்படுத்த சீனா தலையிட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் கோரியுள்ளார் ரஷ்யாவும் சீனாவும் வடகொரியா தனது அணு நிறுத்த வேண்டும் என்று கோரியுள்ளன சர்வதேச சட்டங்களை மீறி வடகொரியா மேலும் சோதனைகளை நடத்துமாயின் அழிவுகளை சந்திக்க நேரிடும் என்று தென்கொரியா எச்சரித்துள்ளது அமெரிக்கா தனது சுதந்திர தினத்தை கொண்டாடும் என்று ஏவுகணை ஒன்றை செலுத்தி தனது வல்லமையில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதை வடகொரியா காட்டியது கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் அதி வல்லமை கொண்ட ஏவுகணை தங்களிடம் உள்ளது என்பதை இன்றைய சோதனை காட்டியுள்ளது என்று வடகொரிய அரச ஊடகம் கோருகிறது இந்த ஏவுகணை இரண்டாயிரத்து எண்ணூறு கிலோமீட்டர் உயரத்தை எட்டியது என்றும் தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் பயணித்து ஜப்பானிய கடலுக்கு அப்பால் உள்ள இலக்கை எட்டியது என்றும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அந்த ஏவுகணை வழக்கமாக செலுத்தப்படும் பாதையில் அதாவது குறைவான உயரத்தில் செலுத்தப்பட்டிருந்தால் அது ஆறாயிரத்து எழுநூறு கிலோமீட்டர் பயணித்து அலாஸ்கா பகுதி முழுவதையும் தனது பாதையின் கீழ் கொண்டு வந்திருக்கும் என்று வல்லுநர்கள் கூறுகிறார்கள் வடகொரியா தமது நாட்டை தாக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணையை தயாரிக்க அனுமதிக்கப்படாது என்று முன்னர் கூறியிருந்த அதிபர் ட்ரம்ப் இப்போது முதலும் கடைசியுமாக இந்த முட்டாள்தனத்தை நிறுத்த சீனா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியுள்ளார் பதற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்தால் அது ஒரு கட்டத்தில் எல்லை மீறி கட்டுக்கடங்காமல் சென்றுவிடும் எனவே பதற்றங்கள் குறைவதையே நாங்கள் விரும்புகிறோம் பொதுவான நலன்களின் அடிப்படையில் இப்படியான விஷயங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு அப்பால் பயணிக்கும் எந்த ஏவுகணையும் கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் வகையாக கருதப்படும் ஆனாலும் குறிப்பிடத்தகுந்த ஒரு இலக்கை துல்லியமாக தாக்கும் தொழில்நுட்ப வல்லமையை வடகொரியா முழுமையாக கொண்டுள்ளது என்பதில் சந்தேகங்கள் உள்ளன இருந்தாலும் பல ஆண்டுகளாக நிலவும் பொருளாதார தடைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றை தாண்டி வடகொரியாவுக்கு தனது அணுகுண்டு மற்றும் ஏவுகணை மீதான தீரா பற்று எந்த வகையிலும் குறையவில்லை என்பதை இது தெளிவாக்கி உள்ளது மூளையின் உட்செயற்பாட்டை மிகவும் விவரமாக படம் பிடித்து காட்டும் ஸ்கேனரை பிரிட்டனைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் தயாரித்துள்ளனர் நரம்பு மண்டல குறைபாடுகளை மேலும் அதிகமாக புரிந்து கொண்டு அறுவை சிகிச்சைகள் இல்லாமலேயே அவற்றை குணமாக்க இவை மருத்துவர்களுக்கு உதவலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மனித மூளை அனைத்து எண்ணங்கள் நினைவுகள் உணர்வுகள் எல்லாவற்றுக்கும் இதுதான் அடிப்படை அதன் முன்னெப்போதும் இல்லாத விபரமான படம் மூளையின் வெண்பொருள் மூளை நார்கள் கோடிக்கணக்கான மின் சமீச்சைகளை கடத்துகின்ற வலையமைப்பு எல்லாம் தெரிகின்றது குப்ரிகையில் இருக்கின்ற காடி பல்கலைக்கழகத்தின் மூளை ஆய்வு பட உருவாக்க நிலையத்தில் இந்த ஸ்கேன் எடுக்கப்பட்டது ஜெர்மனியின் சீமென்ஸுடன் இணைந்து செயற்படுகின்ற காடி குழு முப்பரிமாண படங்களை பெற அமெரிக்காவை நாடுகின்றது எம்ஆர்ஐயில் எனது இருபத்தி இரண்டு வருட ஆய்வு முயற்சிகளில் இது மிகப்பெரிய மகிழ்ச்சியான முன்னேற்றம் வெறும் பைனாக்குலரை வைத்துக் கொண்டு செயல்படும் உங்களுக்கு அதிநவீன ஹபுல் தொலைநோக்கிகள் கிடைத்த மாதிரி தான் இதுவும் வேறு வார்த்தையில் சொல்வதென்றால் இதுவரை இல்லாத அளவிலான விவரங்களை இது துல்லியமாக தருகிறது மூளையை பாதிக்கின்ற மல்டிபிள் ஸ்கிலாரிசிஸால் பாதிக்கப்பட்ட ஷியான் ட்ராப்லண்ட் இந்த ஆய்வுக்கு சோதனை மாதிரியாக தன்னை அர்ப்பணித்திருக்கின்றார் பாரம்பரியமான இந்த ஸ்கேனர் சியானின் மூளையில் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதியை காண்பிக்கின்றது ஆனால் புதிய ஸ்கேனரோ இன்னும் ஒரு புதிய மட்டத்துக்கே சென்று மேலதிக விவரங்களைத் தருகின்றது மூளை வலையமைப்பின் அடர்த்தி போன்றவற்றை அதுவும் நிறத்தில் சிவப்பு பச்சை வளையங்கள் அடர்த்தி குறைந்த இடங்கள் இவையே சியானின் நடமாட்டத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியவை பாரம்பரிய ஸ்கேனர்களின் ஊடாக இந்த பாதி பாதியளவே விளங்கப்படுகின்றன மூளையின் ஒவ்வொரு பகுதியையும் மிக விவரமாக பார்த்தறிய இந்த புதிய தொழில்நுட்பம் நமக்கு உதவுகின்றது மூளை நோய்களின் பல விஷயங்களை மேலும் விவரமாக அறிய இவை நமக்கு உதவும் என்று எதிர்பார்க்கிறோம் சிசோபேனியா டிமென்ஷியா மற்றும் எபிலிப்சி போன்றவற்றை ஆராய இதனை விஞ்ஞானிகள் பயன்படுத்துகின்றார்கள் புற்றுநோய்க்கான தொற்று கட்டிகள் போன்றவற்றை மூளையைத் தொடாமலே ஆய்வு செய்யவும் இது உதவலாம் மேலும் சில அடுத்து செய்திகள் பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் மெண்டானோ என்னும் இடத்தில் ராணுவ சட்டத்தை பிரகடனம் செய்ததில் அதிபர் ரொட்ரிகோ டுட்டர்டே அரசியலமைப்பு ரீதியாகவே செயற்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இஸ்லாமிய தீவிரவாதத்தை தோற்கடிக்க ரொட்ரிகோ டுட்டர்ட்டேயின் முடிவு அவசியமானதே என்று நீதிமன்றம் கூறியுள்ளது சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தம்மை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளுக்கு எதிராக போராடும் அமெரிக்க தலைமை கூட்டணியின் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் ரக்காவை சுற்ற வரவுள்ள சுவரை உடைத்துவிட்டதாக அமெரிக்க கூட்டணி கூறியுள்ளது ஐ எஸ் தலைமையகமாக வர்ணிக்கப்பட்ட அங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் அகப்பட்டிருந்தனர் பிரிட்டிஷ் விவசாயி ஜே வைல்டின் தந்தை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இறந்த பின் அவர்களின் குடும்ப பண்ணையை பராமரிக்கும் பொறுப்பு இவரிடம் வந்தது பண்ணை மாடுகளின் நலன் குறித்தும் மாமிசத்துக்காக மாடுகளை வளர்ப்பதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்தும் இவர் பல ஆண்டுகளாக கவலைப்பட்டு வந்தார் அதற்காக அவர் வித்தியாசமானதொரு முடிவெடுத்தார் பசுக்களுக்கும் உணர்வுண்டு தாம் கொல்லப்படுவோம் என்பது அவற்றுக்கு தெரியும் என்கிறார் மாமிசத்துக்காக மாடுகள் வளர்க்கும் விவசாயி பசுக்களின் கண்களை வைத்தே அவற்றின் மகிழ்ச்சி சோகம் சோம்பல் என எல்லா உணர்வுகளையும் என்னால் சொல்ல முடியும் நான் மாமிச மறுப்பாளன் ஆனால் மாமிசத்துக்காக மாடுகளை வளர்த்தவன் இன்றோடு அது முடிகிறது இந்த மாடுகளை பராமரிப்பு இல்லத்திற்கு இன்று அனுப்புகிறோம் இறுதி காலம் வரை இவை அங்கேயே இருக்கும் மாமிசம் சாப்பிடாத நான் மாமிசத்துக்காக மாடுகளை வளர்த்தது மிகப்பெரிய இரட்டை நிலைப்பாடு பல ஆண்டுகளாக பல நூறு பசுக்களை கசாப்பு கடைகளுக்கு அனுப்பியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தன் தந்தை இறந்த போது ஜே இந்த பண்ணையை பொறுப்பேற்றார் குடும்பத் தொழிலை தொடர வேண்டிய நிர்பந்தம் ஒரு பண்ணையை நீங்கள் பொறுப்பேற்கும் போது அதை எதிர்காலத்திலும் உயிரோட்டத்துடன் வைத்திருக்க வேண்டிய கடமையும் வந்து சேர்கிறது மூன்று ஆண்டுகள் பராமரித்து நன்கு பழகிய பின் கசாப்பு கடைக்கு அனுப்புவது மிகவும் கஷ்டமான விஷயம் அவற்றுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வதைப் போல உணர்வீர்கள் இந்த மாடுகளை மாமிசத்துக்கு வெற்றிருந்தால் அறுபதாயிரம் டாலர் வரை சம்பாதித்திருக்கலாம் ஆனால் அவற்றின் சுதந்திரமே முக்கியம் என அவர் முடிவெடுத்தார் விலங்குகளின் பங்களிப்பே இல்லாத வேகன் மரபுவழி காய்கறிகளையும் தானிய பயிர்களையும் பயிரிட முடிவு செய்திருக்கிறோம் பசுக்களுக்கு விடை தரும் நேரம் உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கிறேன் ஆனாலும் இதை செய்தாக வேண்டும் இவர் திட்டமிடும் பயிர்கள் லாபம் தருமா என்று ஜேக்கு தெரியாது ஆனாலும் அவர் மனசாட்சி தெளிவாக இருக்கிறது பசு பாதுகாப்பு நிலையத்தில் லாரியிலிருந்து இறங்கும் பசுக்கள் உற்சாகமாக துள்ளி குதித்து வயலில் ஓடும்போது ஹையா விடுமுறைக்காக வேறு இடம் வந்திருக்கிறோம் என்று நினைக்க கூடும் என்றே நான் நம்புகிறேன் விரைவாக இந்த ஓவியங்களை பாருங்கள் தென்கொரியாவின் லீ காங் பின் காஃபியில் கலையை உருவாக்குகிறார் தனது இருபத்தி ஓராவது வயதிலிருந்து காஃபியின் மேல் உள்ள கிரீம் மீது இவர் ஓவியங்கள் தீட்டுகிறார் பிரபலமான ஓவியங்களை மீள உருவாக்குகிறார் இதை அறிந்த அவருக்கு மனம் உண்டா இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது வணக்கம் நேர்களே